குட் மார்னிங்ப்பா. இன்றைக்கி நம்ம டுவெல்த்தில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அயல் மகரந்த சேர்க்கை. ஸோ கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சி அல்லது தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ நடக்கும்? மேபி அது பைசெக்ஷுவல் ஃப்ளாரா இருந்தாலும் எப்போல்லாம் கிராஸ் பாலினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டைக்ளீனி ஆர் யூனிசெக்ஷுவாலிட்டி. யூனிசெக்ஷுவாலிட்டி அப்படின்னா ஒரு பால் மலர்கள், அ ஃப்ளார் ஹேவிங் ஸ்டேமன் ஆர் பிஸ்டில், ஏதாவது ஒரு பால் உறுப்புகள் மட்டும் இருந்தால் அந்த ஃப்ளாரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிளான்ட்டை யூனிசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது மேபி அந்த பூ ஒரு பால் மலராக இருந்துச்சுன்னா அதில் கட்டாயமாக கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் பாசிபிள். அப்போ அது ரெண்டு வகைகளில் நடக்கும். எப்போல்லாம் இந்த ஒரு பால் மலர்களாக இருக்கும்போது இந்த பாலினேஷன் நடக்கும்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு மொனேஷியஸ். மொனேஷியஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த டேர்மெல்லாம் நம்ம லெவன்த்லேயே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக்சுவலி மொனேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆன் த சேம் பிளான்ட். ஒரே தாவரத்தில் ஆண் பூ தனியாக பெண் பூ தனியாக அமைந்திருந்துச்சுன்னா அதுதான் மொனேஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் இதை ஓர் இல்ல தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆண் பூ தனியாக பெண் பூ தனியாக இருந்ததுன்னா இதில் எது மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் சாத்தியம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக கோகனட், பிட்டர் காட் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதே நேரம் டயேஷியஸ். டயேஷியஸ்னால் ஈர் இல்ல தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தையில் சொல்கிறாங்க. அப்போ டயேஷியஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஒரு செடியில் ஆண் பூக்கள் மட்டும் அல்லது ஒரு செடியில் பெண் பூக்கள் மட்டும் இருந்தால் அதை தான் டயேஷியஸ் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்லையும் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா செல் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ ஒரு போலன் கிரைன் ஆனது வேறு ஒரு செடியில் இருக்கக்கூடிய பிஸ்டலில் போய் தான் டெபாசிட் ஆக முடியும். ஸோ இதை தான் டயேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் போராசஸ், காரிக்கா அண்ட் ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு வகையும் மொனேஷியஸ் அண்ட் டயேஷியஸ் எந்த தலைப்புக்கு கீழே வருது அப்படின்னா ஒரு பால் மலர்கள்னு சொல்லக்கூடிய யூனிசெக்ஷுவாலிட்டி கீழே வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைசெக்ஷுவாலிட்டி. அந்த மலர் ஒருவேளை இருபால் மலர்களாக இருந்தால், நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் செல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன் பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருந்தாலும் சம்டைம் கான்ட்ரிவென்சஸ். கான்ட்ரிவென்சஸ்னால் என்னென்னா அந்த செல் பாலினேஷனை தடுக்கிறதுக்காக அந்த ஃப்ளாரில் என்னென்ன சூழ்ச்சிகள் என்னென்ன தந்திரங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ முதல்ல பைசெக்ஷுவலாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டைக்கோகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. டைக்கோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரு கால முதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு கால முதிர்வு அப்படின்னா பைசெக்ஷுவல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கனாக இருக்கக்கூடிய ஆந்தரோ ஸ்டிக்மாவோ இரண்டு வேறுபட்ட காலங்களில் மெச்சூர் ஆகி இருந்தால் அப்போ அந்த நேரத்தில் செல் பாலினேஷன் தடுக்கப்படும். அதாவது போலன் கிரைன் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடியாக இருக்கும், பனா அங்கே பிஸ்டலில் வந்து மெச்சூர் ஆகி இருக்காது. இல்லைனா பிஸ்டில் ஃபர்டிலைசேஷனுக்கு தயாராக இருக்கும், பாலினேஷனுக்கு தயாராக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல கரெக்டான போலன் கிரைன் மெச்சுரேஷன் இருக்காது. இந்த டாப்பிக்கை தான் டைக்கோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொல்கிறாங்க. அப்போது இந்த டைக்கோகேமி இந்த செக்ஸ் ஆர்கனை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரொடான்ட்ரி, இன்னொன்று ப்ரோட்டோகைனி. ப்ரொடான்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்ட்ரோஷியமாக டினோட் பண்ணுது. அப்போ இதை தமிழில் ஆண் முன் முதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்
ஸ்டிக்மாவை விட ரொம்ப ஏர்லியராக மெச்சூராகி இருந்ததுன்னா இதை தான் ப்ரொடான்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்தெந்த பூக்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஹீலியாந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேயும், கிளீரியோடென்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேயும் ப்ரொடான்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் காணப்படுது. அதே நேரம் புரோட்டோ கைனி, கைனின்னு சொல்லக்கூடியது கைனோஷியம், இதை பெண் முன் முதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேமனை கம்பேர் பண்ணும்போது ஸ்டிக்மா ரொம்ப ஏர்லியராக மெச்சூர் ஆயிடுது. ஸோ அப்போ அங்கே அந்த ஸ்டிக்மாவானது ஸ்டேமனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதை தான் புரோட்டோகைனின்னு சொல்கிறோம். இது எந்த பிளான்ட்லலாம் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரோபோலேரியா நொடோசா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேயும், அரிஸ்டலோஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேயும் புரோட்டோகைனி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹெர்கோகேமி. ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இது பைசெக்ஷுவல் ஃப்ளாரா இருந்தாலும் அந்த பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கனான ஆண்ட்ரோஷியமும் கைனோஷியமும் ரொம்ப தூரம் தள்ளி விலகி இருக்கிறது, ஒன்று பக்கத்தில் ஒன்று இல்லாமல் ரொம்ப தூரம் தள்ளி விலகி இருக்கிறது தான் ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் க்ளோரியோசா சூப்பபா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் அதோட ஸ்டைலானது ஸ்டேமனை விட்டு ரொம்ப விலகி போயிருக்குது. அதே நேரம் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் ஸ்டிக்மாவானது ஸ்டேமனுக்கு மேலே ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு முறையினால் இதில் செல் பாலினேஷன் நடக்கிறது தடுக்கப்படுது. இது தான் கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் க்ராஸ் பாலினேஷன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதில் ஒரு சில தகவல்கள் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ டியர்ஸ், தேங்க்யூ.